நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, கிரில் பரம்பரை மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். ஸோ டியூ டெப்ட் வாரில் வந்து புதுசாக சில அப்டேட்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு சாடு கிடையாதுங்க, சாடு வருவதாவே இல்லை. அந்த நானும் பார்த்துட்டேன், சாடு வருவான் வருவான்னு பார்க்குறேன், வரவே இல்லை. நான் இந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு பாட்டு போட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த சாடு வரல. ஸோ அப்போ என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைட் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேமில் ஒரு கிரானி மோடு இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். எதுவும் சொட்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆமாம், சொட்டை தான் இந்த கேமில் ஒரு மோடாக வந்திருக்கு, அதையும் நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே. ஆச்சு, கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ பாருங்கள் மெசேஜுக்குள்ளே போனீங்கன்னா அன்லாக் குவிஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம வீடியோ பார்த்து கூட இந்த குவிஸ்ட் அன்லாக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த குவிஸ்ட் வந்து நம்ம கேம் ஆடும்போது நடு நடுவில் வரும், பட் நம்மளுக்கு உடனே வேணும் அப்படின்னா வந்து வீடியோ பார்த்தா வந்துடுவோங்க. ஸோ வந்து மேக்ஸ் அப்படின்ற வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், டே மாப்பில் டியூடு மார்க்கெட்னு இருக்குது, அங்கே சீக்கிரம் வா மாப்பில், உனக்கு மிஷின் இருக்குது அப்படின்றான். வரேன் வரேன் வரேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்போ இந்த கேம் ஆடினாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் நம்ம எங்கே வேணாலும் போவோம். ஏன்னா அங்கே சில ஜோக்கர்ஸ் வந்து டான்ஸ் ஆட்டிருப்பானுங்க, அவனுங்களை போயிட்டு கொஞ்சம் விருப்பத்திட்டு வருவோம். ஓகேங்களா? சரி ஓகே கண்ணா, வண்டியை விட்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அடா பாவிலா, வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் விட சொன்னால் மரத்தில் மூட்டிட்டானே. ரிவர்ஸ் 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 ரிவர்ஸ். ஓகே, ஆஹா, போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழி வேறு வந்து போச்சு, நாராக போயிட்டு லிஃப்ட் எடுத்தால் வந்துடும் நினைக்கிறேன். இந்த கேமில் இருக்கிறதே 3 ரோடு, வாடா ஏதாவது ரோடுக்குள்ளே போவோம், போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். ஆ, இந்த ரோட்டில் தாங்க இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த ரோட்டில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. என்னடா பஸ்ஸு எங்கெங்கேயோ ஸ்பான் ஆகுது. ஆ பாருங்கள், ஜோக்கர் பசங்க டான்ஸ் ஆட்டிருக்கானு. டாய் டே இரா, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு செம்ம ஒய்ப் ஆகுது. போட்டு ராஜா ராவண ரவுடியான சோபானா, துட்ட குத்து புட்டா குத்து ஒய் சோபானா, டன் 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 ஓட்டாடா ஓட்டா மறவன். இவனுக்கு பாருங்க, உண்மையிலே இவனுக்கு தாங்க காவலர்கள், துப்பாக்கி எடுத்துட்டு குண்டே பக்கத்தில் இருந்தாலும் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் பாருங்க ஓட்டா பாருங்க, ரங்க ராவண ரவுடியான சோபானா, துட்ட குத்து புத்தா குத்து உயிர் சோபானா, டன் 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 டன். இவன் துப்பாக்கி எடுக்க முடியுமா? ஏ எடுக்க முடியுதுங்க. ஆனால் பாவி, நான் துபாயை கேட்டேன்டா, இவனை கேட்கலடா. டே இந்த மொட்டத்தலை நினச்சி நான் என்னடா சாதிக்க போகிறேன், கண்ட்ரி நான் சென்ஸ். துபாய் கெடுக்க சொன்னால் அவன் காலை பூச்சி இழுத்துட்டு இருக்கான். சரி ஓகே, என்னது, ஐ காட் எ ஸ்பெஷல் மிஷின் கம் அப்படின்ற. வர 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 வர, ஸ்பெஷல் மிஷினா, சீக்கிரம் சீக்கிரம். இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு டியூடு மார்க்கெட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து சைட் மிஷின் வரும். நிறைய பேர் இந்த கேமை முடிச்சுட்டு அப்டேட் வேணும் அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு இந்த கேம்காரங்கிட்ட கேட்குறாங்களே, அதனால் இப்படி ஒரு சைட் மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டாடி சாடு அன்லாக் பண்ணுங்க, நான் தலைலாம் ரொம்ப வலிக்குதுரா, சாடு இல்லாமல் எனக்கு நிறைய மிஷின் ஆனுண்டா, எனக்கு 1-2 மிஷின் ஆனால், நிறைய மிஷின் ஆனுண்டா எனக்கு. ஏய் டியூடு மார்க்கெட்டுங்கடா, வேற இஸ் இட், இங்கே தான் எங்கே இருக்கும் அது. இதுதான் டியூட் மார்க்கெட்டு, ஆ இங்கே பாருங்கள், இதுதான் டியூட் மார்க்கெட். ஸோ இங்கே தான் வந்து சைட் மிஷின் இருக்குங்க. சரி அவங்க உள்ளே போவோம். ஹலோ எஸ்கூஸ் மீ விருஜி கம்மிங். ஆ இவன் தானா, என்ன மண்டையில் ஏதோ ட்ரையாங்கிள்லாம் இருக்குது, ட்ரையாங்கிளாக ஸ்கொயர் ஆகும் ஸ்கொயரு. ஹாய் தேர் ஃப்ரெண்ட், ஐ எம் மேக்ஸ், நீ வந்து என் பேர் வந்து டியூடு மேக்ஸான், என்னை மேக்ஸுன்னு கூப்பிடுன்றான். டேய் அமைதியாடுறா, அப்புறம் வந்துட்டு என் ஷாப்பை நீ அப்பப்போ விசிட் பண்ணு, நான் வந்து உனக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுப்பேன் அப்படின்றான். ஏய் இப்போதைக்கு எதுவும் டாஸ்க்கும் கொடுக்கலாங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கையா கூப்பிட்ட நீ மாவனே, உன் இப்போ பிங்க் கலர் மீசையு டை அடிச்சிருக்கான் அவன் மூசையில், பிங்க் கலரில் அதை பிச்சு விட்றா, கண்ட்ரி ஃப்ரூட். ஓகே மறுபடியும் வீடியோ பார்த்தாச்சு, மறுபடியும் வந்தான் கூப்பிட்றான், மாப்பிள வா மாப்பிள அப்படின்ட்டு கூப்பிட்றான். வந்துட்டேன், ஹாய் டியூடு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். நானா இன்னொல்லாம் மாப்பிள்ள வேலை வெட்டி எல்லாம் உக்காண்டிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, எனக்கு கெச்சப் பண்ணும், நீ என்ன பண்ணுற போயிட்டு டொமேட்டோனா இது தானே தக்காளி, தக்காளியை போய் கொண்டு வா அப்படின்றான். ஃபார்மில் போயிட்டு தக்காளி கொண்டு வரணுமா? டேய் நான் எவ்வளோ பெரிய ரவுடி, எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், என்னை போயிட்டு தக்காளி கொண்டு வர சொல்கிற சாஸ் அரைக்க. அடோ பாவி, நான் கூட ஏதாவது டாஸ்க்குனா வந்துட்டு பேங்க்கில் போய்ட்டு கொள்ளச்சிட்டு வாணுவான், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு கேங் மேட்டை போய் 2-3 பேரோட மண்டையை உச்சிட்டு வாணுவான்னு பார்த்தா அசைகப்படுத்த போய் இப்போ தக்காளி உண்டுவான்றா. டே என்னை பார்த்தா எப்படிரா இருக்கு உங்களுக்குலாம், ஐயோ டேய் வீடு கேங்ஸ்டர்ரா, டேய் நான் ஒரு இதுரா, நான் ரவுடி ரங்கநாதன்டா, நான் என்னண்ட போயிட்டு சூனா பணம் போய் தக்காளி உண்டு வர சொல்றீங்க.
சரி ஓகே என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இந்த விஷயம் வந்து யார்ட்டே சொல்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வீட்டுக்கு போய் தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி சப்ளைங் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி அசிங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட், அழுதுருவோம் ஃப்ரெண்ட். அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தக்காளி கொண்டு வா நான் ஃபார்ம்லேருந்து எந்த ஃபார்ம்னு சொல்ல, இங்கே ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்குது இந்த ஃபார்மாக தான் இருக்கும். தக்காளி வேணே அண்ணே, அண்ணே ஒரு கிலோ தக்காளி கொண்டே கடையில் போய் குத்தாண்ணே ஒரு 10 ரூபா கிடைக்கணே, நம்ம நிலமை என்னோடய பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. நான் கூட இந்த ஊரில் இந்த டியூடு டெஃப்ட்டு வரனா, இவன் பேர் சாடா என்னன்னு தெரில, இவன் பேர் சாட் இன்னும் அன்லாக் ஆகல, ஜாக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்குன்னா ஊருக்குள்ளே எல்லாரும் ஐயோ ஜாக்கா ஹவுரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஜாக்குன்னு என் பேர் தக்காளி கொண்டு வா நீ அப்படின்ட்டான். ஆடா பாவி, தக்காளி எடுக்கிறதுக்கு கடை தான் லாக்கி. நான் கூட என் பில்டப்பில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஜாக்குனா ஒரு கேங்ஸ்டர், ஜாக்குனா ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சேன்டா. டே இப்படி படி போட்டிங்களாடா, என் இமேஜே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, எங்கடா இருக்குது தக்காளியே? ஏ நானும் தக்காளியை வந்து தேடினே இருக்கேன், தக்காளியை காணும். அடுத்து கிராணி மூடுக்கு வேறு போனோம். சரி டக்குன்னு இந்த மிஷினை முடிச்சுட்டு கிராணி மூடுக்கு போகலான்னு பார்த்தா கோயா தக்காளியை காமிக்க மாட்டுறாங்க. ஆ எங்கடா இருக்குது தக்காளி? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு, நான் இதுலேயும் ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாங்க. தக்காளி அவன் ஃபார்மில் இருக்குன்னா, இந்த கேமில் இந்த 4-5 ஃபார்ம் இருக்குது, அவன் கடைசி இருக்கும் எந்த ஃபார்மில் தக்காளி இருக்குன்னே சொல்லலை. நீ போய் தேடிக்கூடா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஏ இதில் தக்காளி என்ன இருக்கான்னு? ஏய் என்னடா இது, என்னடா சொல்ல வரீங்க, இது தக்காளி செடியான்னு? இது இதுவுள்ள ஒன்றுமே இல்லை, சும்மா செடியாக போட்டு வச்சுருக்கானுங்க. டேய் எங்கடா தக்காளி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு என்ன தக்காளி வந்து இந்த ஃபார்மில் இனிமேல் தான் வளருமா? ஒரு நான் கடையில் போய் சீடு வாங்கி தக்காளியை விளை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி அப்புறமா பண்ணுமா? சரி ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சுங்க. அதாவது இந்த ஃபார்ம் லேண்டில் தக்காளி இல்லை, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஃபார்முக்கு போகலாம். ஸோ டக்குன்னு வண்டிடுறா, அங்கே என்ன ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது, ஸ்கூட்டரா? ஓ இதுவா, அதான் ஒருத்தர் வந்து பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கீழே உழுவார்ல அந்த வண்டிங்க இது. இனி நம்மளும் பறந்து கீழே உழலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணும், 1 மில்லியன் போகணும்னு ஆசையாக இருக்குங்க. ஏங்க வெயிட் பண்ணுறீங்க, 1 மில்லியன் போகணும் உங்களால் ஆசை இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்குனா லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? சரி இப்போ பாருங்க, நம்மளும் பண்ணுறோம், பறகுறோம், பறந்தே ஆகிறோம். ஓகே இதை போய் இடிச்சா பறந்தோம்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா பறக்க மாட்டேறான், டேய் பறடா, இது வச்சா பறந்து பறந்துட்டேன் எப்படி அப்படி? ஆனால் நான் கீழே உள்ள பார்த்தீங்களா, எப்படி இது பேர் தான் கண்ட்ரோல். ஓகே இப்போ டக்குன்னு வந்துட்டு இங்கே ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்தாச்சு, பார்த்துடா பார்த்துடா. ஓகே இங்கே தான் தக்காளி இருக்கா? நோ தக்காளி இருக்கானா? நோ நோ தக்காளி குண்ணா? நோ நான் கேங்ஸ்டர்லாம் இல்லை, நான் தக்காளி விற்கிறோண்ணா, நான் அண்ணோ மாறு வேஷத்தில் வந்திருக்கணும்டா இந்த வேலைக்கு. ஐயோ நம்ம ஒரிஜினல் வேஷத்தை பார்த்து இப்போ என் தெஞ்சு போச்சு, இந்த ஃபார்ம் லேண்ட்லேயும் தக்காளி இல்லை. சரி ஓகே பக்கத்தில் இன்னொரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அங்கேயாச்சும் தக்காளி இருக்கான்னு போய் பார்ப்போம். நோ தக்காளி குண்ணோ, நோ ப்ளீஸ் நோ, மானும் போது நோ, எனக்கு அசிங்க பத்தாதீங்கண்ணா. டே என்னடா இது ஃபார்ம் லேண்டு, ஒன்றுமே இல்லைடா இங்கே, ஒரு இதுக்குள்ளே தக்காளி இருக்குமா? இது என்ன இடம்னே தெரிலடா, இதுக்குள்ளே பார்த்தா தக்காளி ஃபேக்ட்ரி மாதிரியே இல்லையே, இது வந்து விநியோகமாக இருக்கே, என்னவா இருக்கும்? டே இது ஜாம்பி இடமா? அட போவிடே, நான் வரலடா அந்த வீர விளையாட்டுக்கு ஃப்ரெண்டு. இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி போய் வீடியோலாம் போட்டிருக்காமே பாருங்க, இது உள்ளே போனால் ஜாம்பி வந்து நம்மளை துரத்து துரத்துன்னு துரத்து வாங்கினுங்க. ஐயோ நான் வரலப்போ அந்த விளையாட்டு விச விளையாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இந்த ஃபார்ம் லேண்டில் இருக்காது. செகண்ட் ஃபார்ம் லேண்டில் நம்ம வண்டியை இறக்கி, நம்ம அங்கே இறங்கல, அதான் பழைய பண்ண ஒரு பெரிய தப்பு. அந்த லேண்டில் இறங்கி சுற்றி முற்றி ஒரு ஆராய்ச்சியை போட்டுருவோம். ஓகே ஆனால் பாய்களை இருக்குங்க தக்காளி, இங்கே இங்கே இருக்கிற தக்காளிக்கு நான் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிருக்கேன் பாருங்கள். டியூடு மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குங்க அந்த தக்காளியை பாருங்கள், டியூடு மார்க்கெட்டுக்கு மிக அருகில் இதுக்கு இருக்கு. நான் அந்த லொக்கேஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன், அது வேறு மேலே ஆரமாக காமிக்குது. இங்கே பாருங்கள் டியூடு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு நான் எவ்வளோ தூரம் அலைஞ்சி தொலைஞ்சி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு மூஞ்சில் சேர்த்துல அடி வாங்கி ஊரில் எல்லோரும் இவன் தக்காளி பொறுக்கிறவனான்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு நான் ஆளாயிட்டேனா பார்த்துக்கோங்களேன். எல்லா காரணம் வந்தான், டேய் அடுத்த தடவை கொலை பண்ணுறது இது பண்ணுறது கடத்துறது அப்புறம் வந்துட்டு பேங்கை கொள்ள அடிக்கிறது நான் மட்டும் எனக்கு கூப்பிடு, இந்தமாதிரி தக்காளி கொண்டு வருது, இந்தமாரி சட்னி இப்போ அரைக்கிறது, அப்புறம் வந்து மாவு எடுத்து தோசை சுடுறது, இந்த மாதிரிலாம் சொன்னால் அடுத்து உன்னை வச்சு உன் ரத்தத்தை வச்சு தக்காளி சட்னி அரைச்சிருவேன். அது டேய் பனானா வாங்க பாருங்களேன், மெசேஜ் ஃப்ரம் லம்மனு, போய் லம்மன் எடுத்துருவான்றே. சத்தியமான ஆட மாட்டேன் ஃப்ரெண்ட், நான் கூட சைட் மிஷின்னா ஏதாவது ஒரு பயங்கரமாக கொள்ளடிக்கிறது கொலை பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப என்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர்லாம் டெய்லி ஃபேஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சேன். பட் இந்தமாதிரி தக்காளி பிடிக்கிறது, இந்த லெமனை வந்து பிழிஞ்சி லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அப்புறம் வந்து லெமனில் சோடா போட்டு லெமன் சோடா போட்டு விற்கிறது,
அப்புறம் பாலில் வந்து சர்பத்து போட்டு பால் சர்பத் கொடுக்குறது. என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் என்னடா சர்பத் தீவிர மாதிரி இருக்காடே, ஐ எம் அ கொலகாரன் யூ நோ ரவுடி மேன். ஓகே ஸ்னேக் பாபு உழுப்பு இட்ஸ் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இதோட சைட் மிஷின் வந்து நிறுத்திக்க போகிறேன். சத்தியமாக நீங்கள் தக்காளி வியாபாரம் செஞ்சாலும் நான் வந்துருக்க மாட்டேன். அப்புறம் லெமனை பிடிச்சி ஜூஸ் போடுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நான் வெறுப்பான ஒரே ஒரு காரணத்தினால கிரானிக்குள்ளே போக போகிறோம். கிரானியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ டியூ டெஃப்ட் வார் கிரானி, இதை தான் இப்போ நம்ம ஆட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து கிரானி இருக்கான், அந்த மோடை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். Let's go, it is very interesting. ஸோ இதுதாங்க நான் சொன்ன டியூ டெஸ்ட் வார். என்னடா அதே டியூட் வேறு டெஸ்ட் வாரை காமிச்சிட்டு ஏமாத்திரியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், உண்மையிலே இல்லை கேமில் கிரானி இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நான் ஏமாத்துறேன்னு கமெண்ட் டெஸ்ட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷ்டப்பட்டு இந்த மோட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணனா கூகுளில் போய் போட்டேன், மேலே போட்டுருப்பாங்க டவுன்லோட் ஃப்ரம் chatnormous.com அப்படின்னு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் தான் நானே டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் கிரானி வந்துச்சு. பாருங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட், என்னை துரத்துது பாருங்கள். ஏய் கிளவி இருங்க, வெடி குண்டு இருக்கா? வெடி குண்டு போட்டு அந்த கிளவியோட கதையை முடிக்கிறேன்டா. வெடி குண்டு ரா, வெடி குண்டு ரா, வெடி குண்டு ரா, வெடி குண்டு ரா. ஏ ஷிஃப்ட் டு வெடி குண்டு, டு 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 வெடி குண்டு. செத்துருச்சு கேவி போட்டு. எப்படி எப்படிங்க ஏமல வெடிச்சுது? ஓ இதுதான் கிரானியோட சுயரூபமா? ஓ கிரானியோட பிடிச்சிச்சிங்க வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட். ஆத்தி என்னது ரிவைவு? ஓகே ரிவைவ் பண்ணிக்கலாம். எங்க என்னங்க இது, கிரானி ரொம்ப மோசமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு எனக்கு. இல்லை இந்த கேமில் வந்து உண்மையை சொல்கிறேங்க, இந்த சொட்டையை பார்த்தலாம் பயப்படுறேன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய காமெடி தான். நான் எனக்கு எதுவும் பயமாக இருக்குது இந்த கேம். நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நைட்டு ஹெட்செட்டு காதில் ஹெட்செட்டு போட்டு ஃபுல் சவுண்டில் ஆடுங்களேன். இவனு போட்டுக்கடுங்க டுக் டுக் அப்படின்ற சவுண்டு வருதுங்க. அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் கிரானியை பார்த்து நீ பயப்படுறியாடா அப்படின்னு கேட்டால் திடீர்னு வந்தால் லைட்டாக பயமாக தாங்க இருக்கு. ஆனால் இவன் கொடுக்குற பிஜிஎம் அப்படி, இப்போ பிஜிஎம் வந்து இப்போ நார்மலான பிஜிஎம்னா வச்சுக்கோங்களேன், டின் 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 அப்படின்ற மாதிரி டியூட் எஃபர்ட் பிஜிஎம் வச்சுக்கோங்களேன், பயம் இருக்காது. இது ஒரு மாதிரி பிஜிஎம்மை போட்டு சொட்டை வருதுனால லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே வாங்க லாரியில் போகலாம். சொட்டை மட்டும் குறுக்கு வந்துச்சுன்னா லாரியை வச்சு ஏற்று வேண்டாம். ஏ கேவே நீ லாரி சி லாரின்ற லா ஐயோ லாரியா, நீ லாரியில் சாணம்னு எழுதிருக்கடி கேவே, நீ செத்தடியாய் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேவி செத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்ன பண்ணி எவ்வளோ அசிங்கை பற்றி அவமானம் பற்றி அமுச்சு விட்றேன்னு பாருங்கள். ஏய் என்னடா இந்த மேப்பு சரியாக தெரிய மாட்டேங்குது, ஆக்சுவலி இது மோடுன்றனால மேப்பு சரியாக இதுவாக மாட்டேங்குது. பாருங்களா அப்படியே பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்டில் போக வேண்டிய ரோடு வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பார்த்தா அவங்களாம் எப்படியே இருக்குது? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி ஓகே, நானும் வந்துட்டு தேடிட்டு இருக்கேன். எங்கடா தொட்டையை காணும், ஒரு பக்கு கீக்கு ஆயிடுச்சா எங்க அப்படி தாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் ஹவர் டூ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்படி சொட்டை வரல அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவோம், அப்போ தான் சொட்டை கேள்வி வரும். இவ்வளோ நேரத்தில் சொட்டை வராமல் இருக்காது, அது ஒரு கிரிமினல் ஆச்சு. அந்த கிரிமினல் இவ்வளோ நேரம் வரலையா, என்னடா சொல்ல வரீங்க? அந்த கிரிமினல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாது, அதுவே ஒரு ஒன்றாம் நம்பர் கிரிமினல். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டேன், கேம் வந்து லைட்டாக பக்ஸே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த சொட்டெல்லாம் வராமல் இருக்காது, கண்டிப்பாக பக்ஸு தாங்க இருக்கு. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே இப்போ மறுபடியும் வந்தாச்சு. ஓகே சொட்டை கிளவாய், நீ நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாரு, உன் பல்ல வச்சு உன் கையில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சொட்டையை வந்து எதிர்த்து நம்மளால் போராட முடியும். போராடு போராடு சாயா, ஒருத்து போகிறேங்க வண்டி சேத்துறேன் விட்றா மாவனை, அப்படியே ஒரு ரிவர்ஸை போட்டு ஏத்துறா. ஆ என்னங்க இது, என்ன வண்டி சேத்து அப்படி கேள்வி, வண்டி சேத்துல மொத்தம் இது வண்டி ஃப்ரெண்டில் தள்ளுதுங்க ஃப்ரெண்டில். ஆஹா உண்மையிலே இது ஒரு ஜிம்படி கேள்வி தாண்டாடு, நம்ம தாங்க இது அசால்ட்டாக கணக்கு போடுறோம். இருங்க செத்தடி கிளவி, வெடிகுண்டு போட்டு ஒன்று சாவடிக்கிறேன். இரு வண்டி ஏற்றுனா வண்டியை வா தள்ளி விட்றேன் நீ. ஏ என்ன வெடிகுண்டு மேலே பட மாட்டேங்குது. ஏய் ஏ வடி ஃப்ரெண்ட், வெடிகுண்டு போட எங்கேயும் வெடியுது அப்படி கிளவே, என்ன நீ ஏதோ மாய மந்திரம் கற்றுன்னு வண்டியா என்ன? ஏங்க இது ஏதோ மந்திரம் கிந்திரம் கற்று தாங்க வந்திருக்கு, டவுட்டே இல்லைங்க. இது ஈவிலன் கூட சேர்ந்து சில சூனியங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், அங்கே அங்கேருந்து வருது பாருங்கள். ஏ கிளவி இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை, மொட்டையை வந்து உன் கூட சண்டை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக நீ என்ன டென்ஷன் பண்ணனா, எவனோ ஒரு மொட்டை என்ன மாதிரி இருக்கான்ற ஒரே ஒன்று காலக்கு ஆளாளுக்கு என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்கிறேன் பண்ணுவேன். பூச்சிச்சரா பூச்சிச்சரா, டவுட் இல்லைடா பூச்சிச்சரா பூச்சிச்சரா
அவள் தான் கதை முடிஞ்சிச்சு. சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராணி மோட் எப்படின்னு சொல்லி தான் மறக்காமல் கமலில் சொல்லிட்டு போங்க. ஸோ அந்த சைட் மிஷின் நான் பிடிக்கல, அதனால தான் நான் இந்த மோடை கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டேன். சரி இதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி முடிச்சு விடுங்க இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லணும். நான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே சர்ச் பண்ணுங்க நண்பா. மறக்காம நாளைக்கு என்ன கேம், நாளைக்கு கார்டன் ஆஃப் பேன் பண்ண வந்துடும். நான் ஏன் எத்தனை நாள் கார்டன் ஆஃப் பேன் பண்ண போடல அப்படின்னா எக்ஸாமு, ஸோ நேற்று தான் முடிஞ்சது. நாலுலேருந்து பிசி கேம் கார்டன் வரும், ரெண்டு பிளே பாட்டாக வந்துடும். நாளைக்கு பாருங்கள், பாய் கைஸ். ரெண்டு பாட்டுனா நாளைக்கே ரெண்டு பாட்டு வராது, ரெண்டு பாட்டில் கேம் முடிஞ்சிடும். நாளைக்கு ஒன்று, நான் நாளைக்கு ஒன்று.